Assalamu alaikum and hi everyone. Na unga roshi ellarum eppadi irukringa friends. We all are doing good. Again innum or interesting ana video la unga ellariyume sandikkaradhula romba umi sandosham. Innikku namma channel la eppovume ellada veetlayume irukkakoodiya porutkala mattume payanpaduthi romba umi simple and super ah seiyakoodiya or breakfast recipe dhaan paakaporam. So iyalmana vara video va skip pannama kadaisi vara paarenga. பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கான எந்த ஒரு பொருட்கள் இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, எப்பவுமே வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தி ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பராக செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை யார் வேணும்னாலும் ரொம்பவும் ஈஸியாகவே செய்து கொள்ளலாம். ஸோ இதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா 3 முட்டை வந்து எடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் எடுத்திருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே தோல் சீவி எடுத்துக்கொள்ளலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்க துருவி எடுக்கும்போது அது வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகி அதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக பார்க்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேண்டும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாங்கள் துருவி வச்சுக்கிற உருளைக்கிழங்குல எந்த ஒரு சாருமே இல்லாத மாதிரிக்கு நல்லா டைட்டாக பிழிஞ்செடுத்து கொள்ள வேணும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கோட சாறு எதுவுமே இல்லாமல் நல்லா அழுத்தி பிழிஞ்செடுத்த பிறகு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக உதிர்த்து விட்டு கொள்கிறேன். நல்லா உதிர்த்து விட்டதுக்கு அப்புறமா நாங்கள் எடுத்து வச்சுருந்த 3 முட்டையுமே உடைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். எல்லா முட்டையுமே உடைச்சி சேர்த்ததுக்கு அப்புறமா நாங்கள் சேர்த்திக்கிற முட்டை வந்து துருவி வச்சிக்கிற உருளைக்கிழங்கோட நல்லா கம்பைன் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு நல்லா கம்பைன் ஆகி வரும் வரைக்குமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், கூடவே தேவையான அளவு உப்பு, ஃபைனலாக 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இனி இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இனி இதுக்கு தேவையான ஃபில்லிங்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு 3 வெங்காயம் எடுத்து அதை வந்து மெல்லிய ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எல்லா வெங்காயத்தையுமே மெல்லிய ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கொள்ள வேணும். அதுக்கப்புறமா 3 கிரீன் கேப்சிகம் எடுத்துட்டு அதோட சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு மெல்லிய ஸ்லைசஸாக அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஃபில்லிங்ஸுக்கு தேவையான ஆனியன் கூடவே கிரீன் கேப்சிகம் ரெண்டையுமே வந்து மெலுசாக கட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். பேனில் சேர்த்திக்கிற ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆகும்போது நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கொள்ளலாம். இது மாதிரி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இது கூட 100 கிராம் அளவு மின்ஸ்ட் பீஃப் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு பீஃப் குக் ஆகிற வரை நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். பீஃபுக்கு பதிலாக நீங்கள் மின்ஸ் சிக்கன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் இது எதுவுமே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நார்மலாக ஆனியன் அதுக்கப்புறமா கேப்சிகம் வச்சு கூட இந்த ஃபில்லிங்கை வந்து ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு நாங்கள் சேர்த்துருந்த பீஃப் எல்லாமே நல்லா குக் ஆகின பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற கிரீன் கேப்சிகமையுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும்.
இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு எங்களுக்கு தேவையான ஃபில்லிங்ஸுமே வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடும். இனி இதை ஒரு உரமாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடாகினதுமே நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு முட்டை மிக்ஸை வந்துட்டு ஒரு லேயராக இந்த பேனில் வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸை பேனில் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஈவனாக வார மாதிரிக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலால் கொஞ்சமாக சீஸ் வந்து துருவி சேர்த்துக்கொள்ள போகிறேன். சீஸ் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், பட் சீஸ் சேர்த்து செய்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி கொள்ளலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி எனக்கிட்ட பேலன்ஸ் இருந்த மொசரலா சீஸ் கொஞ்சம் வந்து இருந்துச்சுது, அதை இந்த மாதிரி துருவி சேர்த்துட்டு அதுக்கு மேலால் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபில்லிங்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். இந்த ஃபில்லிங்ஸுக்கு மேலாலேயுமே உங்களுக்கு விரும்பினா நீங்கள் வந்து மொசரலா சீஸ் வந்து சேர்த்துக்கொள்ளலாம், பட் எனக்கிட்ட வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சமாக தான் மொசரலா சீஸ் வந்து இருந்துச்சுது. அதனால் இதுக்கு மேலால் வந்துட்டு ட்ரையாங்கிள் சீஸை வந்து சின்ன சின்ன கியூப் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஃபில்லிங்ஸுக்கு மேலே சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி பேலன்ஸ் வச்சிருக்கிற முட்டை உருளைக்கிழங்கு மிக்ஸை வந்து சேர்த்துட்டு நாங்கள் ஆல்ரெடி சேர்த்திக்கிற ஃபில்லிங்கை வந்து இது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இந்த ஃபில்லிங்ஸுக்கு சேர்த்திக்கிற மின்ஸ் மீட் வந்துட்டு பெரும்பாலும் பெரிய பெரிய கடைகள் எல்லாத்துலேயுமே விற்பாங்க, பட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு இந்த மின்ஸ் மீட் எடுக்கிறது எல்லாமே ரொம்பவுமே கஷ்டம். ஸோ அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி என்ன செய்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 கிராம் அளவு பீஃப் பீசஸ் எடுத்துட்டு அதை வந்து பிளெண்டரில் சேர்த்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடியால் மூடி ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். 10 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சைடு நல்லாவே குக் ஆகி இருக்கும். மற்ற சைடை குக் பண்ணுறதுக்காக வேண்டி பேனுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு அதை ஃப்ளிப் பண்ணி எடுத்துட்டு மறுபடியுமே அதை பேனில் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே மூடியால் மூடி மற்ற சைடையுமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதை ரெடி பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கொள்ள வேணும். அப்போ தான் இந்த மாதிரி அழகான ஒரு கலரில் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சிட்டிங்கன்னா கூட ரெண்டு சைடுமே வந்து தீஞ்ச மாதிரியான ஒரு லுக்கில் தான் கிடைக்கும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மற்ற சைடையும் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு இதை வந்துட்டு வேறொரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளலாம். இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதை வந்துட்டு கொதிக்க கொதிக்க ரொம்ப சூட்டோடையோ அல்லது ரொம்ப ஆறினத்துக்கு அப்புறமாவோ சாப்பிட்றத விட ஒரு அளவான மீடியம் ஹீட்ல இருக்கும்போது ஏதாவது சரி ஒரு சோஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா இதோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். ரொம்பவுமே சூப்பரான இந்த ரெசிபியை வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி மட்டும் இல்லாம ஒரு டின்னராகவோ அல்லது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காவோ கூட ரெடி பண்ணி கொள்ளலாம். ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான இந்த ரெசிபியை வந்து நான் சொல்லிக்கிற எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி உங்க வீட்டில் உள்ளவங்களுக்குமே செய்து கொடுத்து பாருங்க. நான் சொல்லிக்கிற இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 3 பேர் வரைக்குமே தாராளமாக சாப்பிடலாம். செலவே இல்லாமல் ரொம்பவுமே சூப்பராக செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து என்னோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.